இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். காற்றுக்கென்ன வேலி சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பரான ஒரு கட்டத்துக்கு வந்துருச்சு. ஏன் அப்படின்னா சாரதாவுடைய என்ட்ரி முன்னாடிதான் நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம். இதுக்கு முன்னாடி சாரதாவாக நடிச்சுக்கிட்டு இருந்த மாலவிகா மேமால் ரெகுலராக ஷூட்டிங்க்கு வர முடியலையா, இல்லை அப்போ வந்து கதையை வந்து இவங்க அவங்கள பேஸ் பண்ணி எடுத்து போகலையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கேரக்டர் உள்ளே வந்தப்புறம் தான் இப்போ சரவடியாக கதை போக போகுது. இப்போ வந்து கதை வந்து ஒரு நிறைய விஷயங்களில் ஓட போகுது. ரெண்டு மேஜர் ஈகோ ஃபைட்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா வந்து சூர்யாவுக்கும் தன் அம்மாவான சாரதாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. தன் அம்மா கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டு கேட்டு அவங்க மேலே ஒரு வெறுப்பு வச்சிருக்காரு. அதை வச்சிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இன்னொன்று வந்து சாரதாவுக்கும் மீனாட்சிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ரெண்டு வந்து பேஸ் ஃபைட்டு. இதுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிற வெண்ணிலாவோட கேரக்டர், படிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து படிப்புலையும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க, அதே சமயத்தில் காதலில் ப்ரொஃபஸர் கூட விழுந்து யார்ட்டையும் சொல்ல முடியாமல் அப்படின்ற குழப்பமாக நடந்திருக்காங்க. நாளைக்கு அவங்க ஒரே சந்தோஷமாகி இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு அப்போ சூர்யா சாருக்கு கல்யாணம் நிச்சயம் ஆகலை, அப்போ வந்து அவ்வளோதான், அவளுக்கும் விருப்பம் இல்லை அப்படின்னா உண்மையிலே ஒரு விருப்பம் இல்லையா அப்படின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து சூர்யா அடுத்த நாளே வந்து நான் காலேஜ் கிளம்பி வரேன், காலேஜ் கிளம்பி வர அங்கே அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் கண்ணிலே பார்த்து பேசிக்கிறத பார்த்து இவங்க கடுப்பாகவும் அபியானந்தி கடுப்பாகவும் சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சாரதா தான் காரணம். அதுக்கும் காரணம் யாரா, வெண்ணிலா தான். வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் தான் சாரதா பெரியம்மா வந்து வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கோவப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த மீனாட்சி வந்து பேரம் பேசி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக வந்து நீ மொத்தமாக அந்த சூர்யா விட்டு போயிடு, சொத்தை வேணா எடுத்துக்கோ அப்படின்னு சாரதாட்ட பேசுகிறதும், இவங்க வந்து என் பிள்ளையை என்கிட்ட நீங்களே விற்க பார்க்குறீங்களா, என்னை விட்டு வாங்க பார்க்குறீங்களா, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அவங்க கோவப்படுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுக்கு இந்த கதையில் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்